27 மாவட்டங்களில் இன்று முதல் பேருந்து போக்குவரத்து. மாவட்டங்களுக்கு உள்ளும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பேருந்துகள் இயக்கம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் வழிபாட்டு தலங்கள் திறப்பு. துணி கடைகள், நகை கடைகள், உடற்பயிற்சி கூடங்கள் வழக்கம் போல இயங்கின. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 12 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். சென்னையில் அதிகாலை முதல் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி. உலகக்கோப்பை வில்வித்தையில் இந்தியாவுக்கு 3 தங்கம். உலக வரிசையில் நம்பர் 1 இடத்தை பிடித்தார் தீபிகா குமாரி. தாமிரபரணிக்கரை நாகரிகத்தை கண்டறிவதற்காக சிவகளையில் நடைபெறும் அகழாய்வுப் பணிகள். ஒரே குழியில் 16 முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிப்பு. தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் இன்று காலை 6 மணி முதல் 50% இருக்கைகளுடன் மாவட்டங்களுக்கு உள்ளும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. விழுப்புரத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு 50% பயணிகளுடன் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பயணிகள் முகக்கவசம் அணிந்துள்ளனரா என சோதித்து அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் போக்குவரத்து பணிமனையிலிருந்து 75% பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருப்பூர், கோவை, ஈரோடு உள்ளிட்ட நகரங்களைத் தவிர திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருச்சி மாவட்டத்தில் பொது போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. திருச்சியிலிருந்து சென்னை, மதுரை, திண்டுக்கல் வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தஞ்சாவூர், கரூர், சேலம் ஆகிய வழித்தடங்களில் திருச்சியிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பெரம்பலூரில் அரசு பேருந்து போக்குவரத்து சேவை தொடங்கியது. குறைந்த எண்ணிக்கையிலான தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 112 நகர பேருந்துகள், 163 புறநகர் பேருந்துகள் என மொத்தம் 275 பேருந்துகள் வழக்கம்போல் இயக்கப்பட்டு வருகின்றன. பயணிகளுக்கு வெப்பநிலை பரிசோதனை செய்தும் சானிடைசர் கொடுத்து கைகளை சுத்தப்படுத்திய பின்னரே பேருந்துகளில் பயணிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு பேருந்து பணிமனையிலிருந்து 50% அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. மிகவும் குறைந்த பயணிகளுடன் பேருந்தை இயக்க வேண்டியுள்ளதால் பெரியகுளம் பகுதியில் உள்ள தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் பக்தர்களின் தரிசனத்திற்காக இன்று வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் இன்று பக்தர்கள் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது. பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருந்ததால் கோவில் வளாகம் வெறிச்சோடி காணப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் பிரதான கோவில்கள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. மிகவும் பிரசித்தி பெற்ற சிங்கப்பெருமாள் கோவில் அருகே அமைந்துள்ள நரசிம்ம சிங்கப்பெருமாள் குகை கோவில் பக்தர்கள் தரிசனம் செய்ய இன்று திறக்கப்பட்டது. பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் நேற்று இரவு பெய்ய தொடங்கிய மழை காலையிலும் நீடித்தது. அண்ணாநகர், கே கே நகர், போரூர், வடபழனி, கிண்டி, அண்ணாசாலை உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்ததை காண முடிந்தது. சென்னையின் புறநகர் பகுதிகளான பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதேபோல் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 12 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக தொல்லியல் துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் சிவகளை பரம்பு பகுதியில் நடைபெற்று வரும் அகழாய்வுப் பணியில் ஒரே குழியில் 16 முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 5 முதுமக்கள் தாழிகள் மூடியுடன் உள்ளதாகவும் 10 முதுமக்கள் தாழிகள் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முதுமக்கள் தாழிகளும் 2 அடி முதல் 4 அடி உயரமாக காணப்படுவதால் ஆய்வாளர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். மேலும் பானைகளும் பானை போர்டுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிவகளை அகழாய்வுப் பணியில் தாமிரபரணிக்கரை நாகரிகத்தை கண்டறிவதற்காக முதல் முறையாக வாழ்விட பகுதிகளையும் ஆய்வு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.
கேரள மாநிலம் இடுக்கி மற்றும் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் நறுமணப் பொருட்கள் வாரிய உத்தரவுப்படி ஏலக்காய் ஏலம் தொடங்கியுள்ளது. தற்போது தமிழகம் மற்றும் கேரளாவில் கொரோனா தொற்று பரவல் குறைந்து தளர்வுகள் அமலாகி பேருந்து உள்ளிட்ட போக்குவரத்து துவங்கியுள்ளதாலும் எல்லைகள் திறக்கப்பட்டுள்ளதாலும் ஏலக்காய் வியாபாரிகள் இரு மாநிலங்களுக்கும் சென்று ஏலக்காய் ஏலத்தில் பங்கு பெற ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏலக்காய் தேவை அதிகம் இருப்பதால் ஏற்றுமதியும் படிப்படியாக துவங்கியுள்ளது. இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பொது முடக்கத்தால் ஏற்பட்ட ஏலக்காய் விலை வீழ்ச்சி மீண்டும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் உலக சந்தையில் ஏலக்காய் தேவை அதிகமாக உள்ளதாகவும் சந்தை நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனால் ஏலக்காய் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதியில் இந்த ஆண்டு பருத்தி விளைச்சல் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரத்தை சுற்றியுள்ள உத்தரகோசமங்கை, சத்திரக்குடி, புத்தேந்தல், வன்னிக்குடி, திருப்புள்ளானி உள்ளிட்ட பகுதிகளில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பருத்தி வெடித்த பின்னர் பஞ்சை மொத்த கமிஷன் மண்டிகளில் விவசாயிகள் விற்பனை செய்வதும் திருப்பூர், காங்கேயம் பகுதிகளில் இருந்து வரும் வியாபாரிகள் வாங்கி செல்வதும் வழக்கமாக நடைபெறும். தற்போது 1 கிலோ பருத்தி 50 முதல் 57 ரூபாய் வரை விற்பனையாவதாகவும் பேருந்து போக்குவரத்து தொடங்கியுள்ளதால் விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 1024 கனஅடியாக இருந்த நிலையில் பாசன பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் இன்று காலை நீர்வரத்து 2944 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரப்படி பவானிசாகர் அணை நீர்மட்டம் 93.42 அடியாகவும் நீர் இருப்பு 23.8 DMC ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 1000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓமலூர் வட்டாரத்தில் விவசாய தோட்டங்களில் திரவநிலை உயிர் உரங்களை பயன்படுத்த விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் விவசாயிகள் திரவநிலை உயிர் உரங்களை பயன்படுத்தி கூடுதல் மகசூல் பெறலாம் என்று ஓமலூர் வேளாண்மை உதவி இயக்குநர் நீலாம்பாள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வேளாண்மைத்துறை அதிகாரிகள் கூறும்பொழுது வேளாண் துறையில் செயல்படும் சேலம் உயிர் உரங்கள் உற்பத்தி மையத்தில் புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திரவநிலை உயிர் உரங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. விவசாயிகள் தொடர்ச்சியாக திரவ உயிர் உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் ரசாயன முறையிலான தழை, மணி, சாம்பல் சத்து உரங்களின் பயன்பாட்டை 15% முதல் 25% வரை குறைக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். திரவ வகை உயிர் உரங்கள் பயிர் ஊக்கியாக செயல்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதால் மகசூல் அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது. இதனை விவசாயிகள் அனைத்து வட்டார வேளாண் அலுவலகங்களிலும் பெற்று விவசாயிகள் பயன்பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் குறுவை சாகுபடி இயந்திரங்கள் மூலம் அறுவடை பணிகள் நடந்து வரும் நிலையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி காத்திருப்பு கொள்ளிடம் பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இயந்திரங்கள் கொண்டு அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் போதுமான அளவுக்கு மகசூல் கிடைக்கவில்லை. மேலும் கிராமத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களும் திறக்கப்படாததால் விவசாயிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி, திருச்செந்தூர், காயல்பட்டினம் அரசு மருத்துவமனைகளுக்கு 142 ஆக்சிஜன் படுக்கை வசதிகளை அமைத்துக் கொடுத்துள்ளதாக ஸ்டெர்லைட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 70 ஆக்சிஜன் படுக்கைகள், 7000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 75 பெரிய ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் பல்வேறு மருத்துவ உபகரணங்களை வழங்கியுள்ளதாகவும் காயல்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் சிலிண்டருடன் 30 படுக்கை வசதிகள் மற்றும் பல்வேறு மருத்துவ உபகரணங்கள், திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு 10 தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகள், 32 ஆக்சிஜன் படுக்கைகள் என மொத்தம் 42 படுக்கைகள் மற்றும் பல்வேறு மருத்துவ உபகரணங்களை வழங்கியுள்ளதாகவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் கொரோனா சிகிச்சைக்கு உதவும் வகையில் ரூபாய் 2 கோடி மதிப்பிலான உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் தொடர்ச்சியாக இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 பேர் போலீசாரின் வாகன சோதனையில் பிடிபட்டனர். இதையடுத்து பிரதீப் சுந்தரபாண்டியன் மற்றும் சிவசூர்யா இணைந்து திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடியுள்ளோம் என ஒப்புக்கொண்டதை அடுத்து போலீசார் மூவரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 3 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைலாசநாதர் கோவில் கிரிவள பாதையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டி கைலாசநாதர் கோவிலின் மலையைச் சுற்றி கிரிவல பாதை அமைக்கப்பட்டுள்ளது. கிரிவல பாதையில் பொதுமக்கள் மாலை நேரங்களில் கிரிவலம் செல்வது வழக்கம். இந்நிலையில் கிரிவல பாதைக்கு மேல் உள்ள மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து தேனி வனசரக அதிகாரிகள் மலைப்பகுதியில் 3 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டனர். சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்யப்பட்ட நிலையில் சிறுத்தையை பிடிக்க ஆட்டுக்குட்டி கட்டி வைக்கப்பட்ட கூண்டு ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுத்தையை பிடிக்கும் வரை கைலாசநாதர் கோவில் கிரிவல பாதையில் பக்தர்கள் பொதுமக்கள் குழந்தைகளுடன் தனியாக செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் தலைமை மருத்துவமனையில் உள் நோயாளிகள் பிரிவில் மின் விளக்குகள் சரியாக பராமரிக்கப்படாமல் உள்ளதால் விளக்குகள் எரியவில்லை. இதனால் அங்கு உள்ள நோயாளிகளும் அவர்களை பார்க்க வரும் உறவினர்களும் கார் இருளாக உள்ள பிணவரை வழியாக டார்ச் லைட் அடித்துக் கொண்டு உள் நோயாளிகள் பிரிவுக்கு செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. மேலும் மருத்துவமனை நுழைவு பகுதி வரை இருள் சூழ்ந்துள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அரசு மருத்துவமனையில் தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆக்ஸிஜன் உற்பத்தி மையம் அமைப்பதற்கான பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன. இந்த மையத்தில் நிமிடத்திற்கு 500 லிட்டர் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய முடியும் எனவும் அதன் மூலம் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் ஆக்ஸிஜன் வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள சின்ன திருப்பதியைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் அக்னீஸ்வரன் தான் சைக்கிள் வாங்குவதற்காக சேமித்து வைத்திருந்த பணத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற மக்களுக்கு காலை உணவு வழங்கினார். ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே இருந்த ஆதரவற்ற மக்களுக்கும் கடைகளில் வேலை செய்யும் ஏழை எளிய மக்களுக்கும் சிறுவன் அக்னீஸ்வரன் உணவு வழங்கினார். உணவு பெற்றுச் சென்ற மக்கள் சிறுவனை வாட்டிச் சென்றனர். கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறி ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடி வருகின்றனர். தடையை மீறி செயல்படுவோர் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வேளச்சேரி விஜயநகர் பகுதியில் ஆலன் கேரியர் இன்ஸ்டிடியூட் சென்டர் என்ற பெயரில் தனியார் நீட் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. 3 மாடிகள் கொண்ட கட்டிடத்தின் முதல் தளத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 1 மணி நேரம் போராடி தீயை தீயணைப்புத்துறையினர் அணைத்தனர். விபத்தில் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகியிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரைக்கு திருச்செந்தூரில் இருந்து கடத்தல் பொருட்கள் கொண்டு வருவதாக கடலோர காவல்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது பொலிரோ காரில் தடை செய்யப்பட்ட சுறா பீலிகள் கடத்தி வந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக ஓட்டுநர் சதாம் உசேனை விசாரணை செய்ததில் கீழக்கரை காசி முகமது என்பவரின் குடோனுக்கு கொண்டு வந்ததாக தெரிவித்தார். இதையடுத்து தொடர்ந்து போலீசார் குடோனை பரிசோதனை செய்தபோது தடை செய்யப்பட்ட 450 கிலோ சுறா பீலி, 250 கிலோ ஏலக்காய், 55 கிலோ கடலட்டை உள்ளிட்ட 17 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஜெகதேவி அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிருஷ்ணகிரி ரோட்டரி கிளப் மற்றும் கோயம்புத்தூர் கிழக்கு ரோட்டரி கிளப் சார்பில் 35 லட்சம் மதிப்பில் ஆக்சிஜன் உற்பத்தி கருவி வழங்கப்பட்டது. மேலும் 62.5 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட ஜெனரேட்டர் இயந்திரமும் வழங்கப்பட்டது. இந்த ஆக்சிஜன் இயந்திர கருவி மூலமாக வினாடிக்கு 13 லிட்டர் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பர்கூர் எம்எல்ஏ மதியழகன் மற்றும் கிருஷ்ணகிரி எம்பி செல்லக்குமார் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதன் மூலம் ஜெகதேவி அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆக்சிஜன் வசதியுடன் 30 படுக்கைகளை கொண்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் 1 லட்சம் மதிப்பிலான கொரோனா அவசர கால மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு, மருத்துவ இணை இயக்குநர் கலைவாணி உள்ளிட்ட ஏராளமான அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான நிலையில் ரயில்வே ஊழியர்கள் 5 மணி நேரமாக போராடி ரயில் சக்கரங்களை தண்டவாளத்துடன் இணைத்து சரக்கு ரயிலை சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். சத்தியமங்கலம் அடுத்த காசிப்பாளையம் இந்திரா நகரில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 48 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதியில் வாழும் 248 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டன. தொற்று பரவாமல் இருக்க கிராமமே தகர தடுப்புகளால் அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் யாரும் வேலைக்கு செல்ல முடியாமல் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டனர். வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக 248 குடும்பங்களுக்கும் தலா ரூபாய் 1000 மதிப்புள்ள 20 பொருட்கள் கொண்ட நிவாரணப் பொருட்கள் தொகுப்பு ரீடு நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. கரூர் கோவில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியர்கள், பூசாரிகளுக்கு 4000 ரூபாய் பணம் மற்றும் அரிசி உள்ளிட்ட 15 வகையான மளிகை பொருட்களை மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வழங்கினாா்.